வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்குடா சேனல். லாஸ்ட் கிளாஸில் ஒன்றும் டவுட் இல்லைங்களா? ஓகே, அதோட போன கிளாஸோட இந்த கிளாஸ் இம்பார்ட்டண்ட்டு. அதாவது ஒரே வந்து ஒரே லெட்டர்ஸ் தான், இந்த லாஸ்ட் அண்ட் நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம சொன்னது. அது வந்து சில இடங்களில் வந்து தி வந்து ஆர்டிகல் பயன்படுது, சில இடங்களில் பயன்படாது. ஓகேவா? அதுதான் வந்து கான்செப்டே. அதுதான் வந்து எப்படி அதை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத ரெண்டு பேருமே வந்து முழுமையாக தெரிஞ்சுக்கிறது தான் அந்த கிளாஸ். ஓகே, கிளாஸ்க்கு போகலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு, லாஸ்ட் இந்த மூணு வார்த்தைகளை வச்சு தான் இந்த நம்ம சென்டென்ஸு கிளாஸே அமைச்சிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டுங்கிறதுக்கு முதலாவது அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆவதுன்னு வர்றதுக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது தி அப்படின்னு நம்ம நேற்று சொல்லியிருந்தோம். அது நம்பர்ஸ்க்கு சொன்னோம். ஓகேவா? லெட்டர்ஸ்க்கு சொல்லலை. பட் த ஃபஸ்ட், ஃபஸ்ட்டுன்னு வந்தால் த ஃபஸ்ட். ஓகேவா? ஸோ அது போல் நெக்ஸ்ட்டுன்னு வந்தாலும் த நெக்ஸ்ட், அடுத்து. அதே போல் கடைசி வந்தாலும் த லாஸ்ட். ஓகே, இதுதான் வந்து ஜென்ரல் ஃபார்மேஷன், ஜென்ரல் ரூல். ஓகே, ரூலை நம்ம வயலேட் பண்ண முடியாது. இப்போ இதை, இந்த வார்த்தைகளை சாதாரணமாக நம்ம வந்து சென்டென்ஸில் பயன்படுத்துகிறப்ப எப்படி பயன்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து த ஃபஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த ஃபஸ்ட்டுங்கிறத வந்து த ஃபஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதுக்கு என்ன சொன்னாங்க நேற்று? நம்பர் ஒன்னை வந்து ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல எஸ்டி வராதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் நேத்தே. ஓகேவா? தென் த நெக்ஸ்ட் ட்ரெயின், த நெக்ஸ்டோட ஜாயின்ட் ஆகிறப்ப ட்ரெயின் ஜாயின்ட் ஆகுது. தென் த லாஸ்ட் பஸ். ஓகேவா? சரி, இப்போ இதில் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது? இந்த சென்டென்ஸோடைய இதில் எல்லாம் பார்த்தா இந்த இடத்துல வந்து ப்ரைஸு, தென் ட்ரெயின் அண்ட் தென் பஸ்ஸு. ஓகேவா? இது எல்லாமே வந்து சிங்குலரில் இருக்குது, அதை மைண்டில் வச்சுங்க. ஓகேவா? அதை மறந்துடக்கூடாது. இப்போ வந்து நம்ம ஒரு ஃபார்மேஷனுக்கு டைரெக்டாக வந்துடுறோம். எப்படி சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறது? இப்போ வந்து எப்போ அடுத்த ட்ரெயின்? சாதாரணமாக நம்ம வந்து ரொம்ப வாக்கியத்தை வந்து நான் வந்து கோர்க்கலை, எப்பொழுது அடுத்த ட்ரெயின்லாம் சொல்ல. தமிழில் வந்து ஜென்ரலாக நம்ம எப்படி கேட்போம், எப்போப்பா அடுத்த ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு கேட்போமா, சார் எப்போ அடுத்த ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கேட்கும்போது நம்ம இது சேம் ஃபார்முலா தான். ஓகேவா? நெக்ஸ்ட் ட்ரெயினுங்கிறத இந்த இடத்துல வச்சிருக்கேன். அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? வென் இஸ் த வில் பிலாம் வேணாம். வென் வில் பி த நெக்ஸ்ட் ட்ரெயின், எப்பொழுது அடுத்த ட்ரெயின் வரும், அந்த மாதிரிலாம் நான் கேட்கல. இப்போ அடுத்த ட்ரெயின் எப்போ, புரியுதுங்களா? தற்போது எப்போ அடுத்த ட்ரெயினுங்கிறப்ப வென் இஸ் நெக்ஸ்ட் ட்ரெயின்னு சொல்லிட்டு இப்படி தான் நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்கோம் சென்டென்ஸு. ஓகே, வென் இஸ் த நெக்ஸ்ட் ட்ரெயின். அப்போ இது கரெக்டான இது என்னன்னு கேட்டிங்கன்னா, சென்டென்ஸ் ஃபார்மேஷன் வந்து வென் இஸ் த நெக்ஸ்ட் ட்ரெயின். அதே போல் இந்த ஃபார்மேஷன்லேயே பாருங்கள், கல்யாணம் எப்போ, வென் இஸ் த மீட், வென் இஸ் த வெட்டிங், புரியுதுங்களா? வென் இஸ் த வெட்டிங், எப்போ கடைசி பஸ்ஸு, வென் இஸ் நெக்ஸ்ட் லாஸ்ட் பஸ், வென் இஸ் த லாஸ்ட் பஸ். ஓகேவா? தி இல்லாமல் உச்சரிச்சு பாருங்கள், அதுக்கு தான் அப்படி எழுதுனேன். வென் இஸ் லாஸ்ட் பஸ், வாக்கியம் தொங்குற மாதிரி தெரியுதா? வென் இஸ் லாஸ்ட் பஸ், வென் இஸ் லாஸ்ட் பஸ், ரெண்டுக்கும் ஒரு இணைப்பு இல்லாத மாதிரியே இருக்குது பாருங்கள். ஸோ வென் இஸ் த லாஸ்ட் பஸ், தி அந்த இடத்த கொண்டு வாங்க. வென் இஸ் த லாஸ்ட் பஸ் நம்ம பேசக்கூடிய அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷனே ஒரு ஃபாஸ்ட் கொடுக்குது அந்த இடத்துல, சரியா? அதே போல் இங்கே பாருங்கள், மீட்டிங் எப்போ, வென் இஸ் த மீட்டிங், வெறும் வெண்ணாகவே இருக்குது. இந்த இடத்துல நான் ஒரு மாற்றுறேன், எப்போ, இப்போ மணி என்ன ஆகுது, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள், டைம் கொடுக்குறேன். இப்போ மணி என்ன ஆகுது எப்படி எழுதலாம், கொஞ்சம் டைம் கொடுக்குறேன், ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் கொடுக்குறேன் பாருங்க. இப்போ மணி என்ன ஆகுது, ட்ரை பண்ணிட்டீங்களா? ஓரளவுக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க. வாட் இஸ் த டைம் நவ், இதுவே நம்ம சுருக்கிறா இருந்தால் வாட்ஸ் த டைம் நவ், இப்படி தான் நம்ம கேட்குறோம். வாட்ஸ் த டைம் நவ், நவ் விட்டுருங்க, வாட்ஸ் த டைம். இந்த மாதிரி நம்ம கேட்டிருப்போமா இல்லையா, நல்லா யோசனை பண்ணி பாருங்க. வாட்ஸ் த டைம், ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரி நம்ம கேட்காம இருக்க வாய்ப்பே கிடையாது, சரியா? ரைட். இப்போ இந்த இடத்துல எல்லாம் வந்து இந்த ஃபஸ்ட்டு, இதில் நான் அடிஷ்னலாக சேர்த்துருக்கிறது இந்த மீட்டிங், இந்த டைம். டைம் வந்தாலும் பக்கத்தில் தி வந்தே ஆக வேண்டும், புரியுதுங்களா? அது மாதிரி மீட்டிங் வந்தாலும் பக்கத்தில் தி வந்தே ஆக வேண்டும், புரியுதுங்களா? சரி, இப்போ வராதது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். தி எந்த இடத்துலலாம் வந்து இந்த நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டில் கண்டிப்பாக வரும். இந்த நெக்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் இதோட பக்கத்தில் என்ன சேர்ந்தால் வராதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும், பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு நான் ஜென்ரலாக லாஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது நான் தி சேர்க்க சொல்லியிருந்தேன்.
பட் இங்கே வந்து லாஸ்ட் வீக் வந்தால் கண்டிப்பாக தி வரக்கூடாது. ஓகேவா? தி இதெல்லாம் வரக்கூடாத இடங்கள். ஓகேவா? லாஸ்ட் இயர், லாஸ்ட்டுக்கு பக்கத்தில் இயர் வந்தால் வரக்கூடாது, லாஸ்ட் மந்த் வரக்கூடாது, நெக்ஸ்ட் வீக் வரக்கூடாது, நெக்ஸ்ட் இயர் வரக்கூடாது, நெக்ஸ்ட் மந்த் வரக்கூடாது. ஓகே, ஜென்ரலாக வந்து அந்த ப்ளூரல் டேஸ் டேஸோட ப்ளூரல் தான் வீக்கு. ஓகேவா? வீக்ஸோட ப்ளூரல் தான் மந்த்து, மந்த்தோட ப்ளூரல் தான் இயர். ஸோ இந்த ப்ளூரல் டைம்ஸிங்ஸில் வந்து ப்ளூரல் டைமிங்கில் வந்து அதை தி வந்து நம்ம பிளேஸ் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம சென்டென்ஸ் ஃபார்மேஷனுக்கு வருவோம். நான் அடுத்த மாதம் பெங்களூருக்கு செல்கிறேன். ஓகேவா? ப்ரெசன்ட் டென்ஸ் தான், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். எப்படி சொல்லலாம்? ஐ ஆம் கோயிங் டு பெங்களூர் அடுத்த மாதம். நெக்ஸ்ட் என்னங்க? நெக்ஸ்ட் வீக், கரெக்டா? ஐ எம் கோயிங் டு பெங்களூர் நெக்ஸ்ட் வீக், ரைட்டு. அதே போல் சென்ற வாரம் அவன் இங்கே தான் இருந்தான், அவன் இங்கே இருந்தான். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப ரொம்ப இல்லை. வெர்பு வந்து பி வெர்பு, ஹீ வாஸ், ஹீ வாஸ் ஹியர் லாஸ்ட் வீக். ஓகேவா? பக்காவான ஆன்சரு. ஓகே, அந்த இடத்த தி வராது. ஹீ வாஸ் ஹியர் லாஸ்ட் வீக், ஐ எம் கோயிங் டு பெங்களூர் தி நெக்ஸ்ட் வீக்னு வரவே வராது. புரியுதுங்களா? ஹீ வாஸ் ஹியர் லாஸ்ட் வீக். ஓகே, அது இன்னும் ஒன் மோர் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நாங்கள் அதை கடந்த வாரம் வாங்கினோம். நாங்கள் அதை எதுன்னு சொல்லல, ஒரு ஜாமான் வாங்கியிருக்கோம். வி பாட், வி பாட் இட், ஏன்னா வாங்கினோம் கடந்த வாரம். வி பாட் இட் லாஸ்ட் வீக் அல்லது லாஸ்ட் மந்த், எனி திங் ஆர் லாஸ்ட் வீக், ஏதோ ஒன்று. ஓகேவா? புரியுதா? ஏன் இந்த தீ வராது அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்த கிளாஸில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு செக்ஷனில் போக போகிறோம். அது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு ஒரு இதை கொடுக்கும், எக்ஸ்ப்ளனேஷனை கொடுக்கும், ஒரு அளவுக்கு புரிதல் வரும். ஓகேவா? அக்கா, நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து கொஞ்சம் சேம் சென்டென்ஸே வந்து தி யூஸ் பண்ணும்போது என்ன பொருள் படுது, தி யூஸ் பண்ணலைன்னா என்ன பொருள் வருதுங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். கண்டிப்பாக பாருங்கள். இதில் எதுவும் டவுட்ஸ் தான் கேளுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.